வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு தான் போறோம், ஒரு குட்டியா ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு. எந்த கோவில் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு போற வழியில காட்டுறேன். ஹாய் சொல்லுங்க, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க போறோம்? கோவிலுக்கு. பாட்டு யாருனா பாட தெரியுமா? உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறி கேட்டு தழும்புது நெஞ்சம். எந்தன் மேலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பீரை மோகம் பார்த்தது கொஞ்சம். ரத்தம் கோதி கோதிக்கும் உளை கோதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓர் இலை போல பனி துளிதான் என்ன செய்யுமோ. மூங்கில் காட்டில் தீ விழும்போது மூங்கில் காடென்று மாறினாள் மாது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் பாட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து நான் பாடலை. நான் நல்லா பாடுறேனா இல்லையா அப்படின்றது கூட உண்மையிலுமே எனக்கு தெரியல, பட் ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டுருக்கீங்க. ஏன் பாட்டு பாடலை அப்படின்னு கேட்குறதே வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்காக இந்த பாட்டு வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். வாங்க அப்படியே என்னோட ஒரு ட்ராவல் வந்து போகலாம், சும்மா ஜாலியாக இருக்கும். வாங்க போகலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். போகலாமா? ரெடியா? எல்லாருமே வாங்க போகலாம். கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆகுது. கிளம்புறோம். கீழே இறங்கு பாப்பா. எல்லாரும் ஒன்னா போலாமா? சரி வை, நீ இறங்க, அம்மா வர. சாரி வா. லட்சம் லட்சம் அக்கா, சாரி சொல்லிட்டேன். வாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டெப்ஸில் வந்து ஒன்றா தான் இறங்கணும், ஒன்றா தான் ஏறணும் இந்த அம்மாவுக்கு. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு பின்னாடி போகிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம பெயிண்டிங் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகு தாங்க, அது உங்ககிட்ட காட்டுறேன். அஞ்சு பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, செம சூப்பராக இருந்துச்சு. ஆகஸ்ட் 15th வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்ச இடங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 2 மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நான் குழந்தைங்க எல்லோரும் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து பஸ் ஸ்டாண்டு. வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா ஏரோப்ளைன் போகிறது இறங்குறது கிட்ட அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏரோப்ளைனில் எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக வந்துட்டு ஏரோப்ளைன் உள்ளே போகும்போது நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுப்போம். இப்போ அவ்வளோதான், அது வந்து கிளம்பிடுச்சு, ஏரோப்ளைன் வந்து கிளம்பிடுச்சு. இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க, அந்த பிளேஸ் தான் இது. அவ்வளோ இதாங்க, போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருந்தோம். பசி செம பசி, வயிறு பக்கம் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சரி கோவிலுக்கு அப்புறமா போய்க்கலாம், போகிற வழி தான் நான் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச பானிபூரி. எனக்கு ரோட்டு கடை போட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்டாலும் எனக்கு இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் என்ன டிஃபன் சாப்பிடுவேன், பரோட்டா இருந்தால் பரோட்டா சாப்பிடுவேன், எது இருந்தாலுமே வந்து கூச்சப்பட மாட்டேன், இறங்கி சாப்பிடுவேன். அப்புறமா மசாலா பூரி முடிஞ்சதுக்கப்புறமா பானிபூரி ஒரு ரவுண்டு போச்சு. பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து வாங்கி கொடுத்து. ஸோ அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அது சாப்பிடவே முடியல, அந்த அம்மாவுக்கு எடுத்து அப்படியே மேலே போட்டு ஊற்றிட்டாங்க. யார் இருக்கலாம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். யார் இருக்கலாம் மசாலா பூரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது
பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த பழம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. தேன் பழம் தாங்க, சில பேர் கசகச பழம்னு சொல்லுவாங்க, நெய் பழம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் தான் இது. போகிற வழியில் இருந்துச்சு, நாங்கள் அப்படியே ஓரமாக வண்டியை ஓரம் கட்டிட்டு வாங்கச்சுமா ஒரு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கிட்டக்கிட்ட நிறைய இருந்துச்சுங்க. என்ன விட்டு சாப்பிடாதீங்க, ரெண்டு வாண்டை என்ன பண்ணுது பாருங்க, எல்லாம் மரத்தை போட்டு அவ்வளோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே மேலே கோவிலுக்கு போகிற வேலையை விட்டு தேன் பழம் பிரச்சனை இருக்காங்க. பாப்பா இங்கே இருக்கு பாரு, இதுபார் தூபர் வயலு போடு சாப்பிட்டு. எனக்கு ஒண்ணுதாங்களே எல்லாமே வந்து லட்சு கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே ஓகே ஹாப்பியா போலாம் போலாம். கோயில் தமிழ்ச்சி போதும் போ, தாரிப்பா வண்டியில் ஏறி போதும், அப்படியே ரோல் இது பண்ணிக்க போங்க, வண்டியில் ஏறுங்க. ம், ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், பாய் பாய் சொல்லுங்க, மரத்துக்கு பாய் சொல்லுங்க. அவ்வளோதான், கோவில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து கோவிலுக்கு போயிடுவோம். இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளப்பாக்கம்ங்க. நான் படித்த காலேஜ் ஆமாங்க, மிடில் கிளாஸ் குக்கிங் படித்த காலேஜ் இது தான். இந்த இடம் க்ராஸ் பண்ண போகும்போதுலாம் நம்மளோட பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட பண்ண அரட்டை கேன்டீனில் வந்துட்டு பிரேக் டைமில் வந்துட்டு சாப்பிட்றது, அந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும். இப்போ வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க, என்ட்ரன்ஸ் இப்படி இருக்காது, ஃபுல்லாக அண்ட் ஃபுல் மாற்றிருக்காங்க, செம ஜாலியாக இருக்குங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவகிட்டேருந்து கொஞ்சமாக கேட்டு கொஞ்சம் அம்மாவுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே போகிறோம். இதோடு வந்து இந்த வ்ளாக் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுன்னா முடியல, நான் அடுத்தது வந்து கோவிலுக்கு போனதை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் நம்ம அந்த வழியில் க்ராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அதோட மெமரிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். உண்மையுமே அதை வந்து நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி வந்து எங்காச்சும் போகணும் அப்படின்னு சொல்லினா அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுவும் ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக பத்திரமா இருங்க. பாய் பாய்.